அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபீணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைத்த அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஆணி மாத அமாவாசையினுடைய சிறப்புகளை பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு எல்லா விவரங்களும் புரிய வரும் அமாவாசைக்கு செய்யக்கூடிய பரிகாரத்தை மூன்று பதிவுகளாக கொடுத்துருந்தேன் நிறைய பேர் பார்த்துட்டு அந்த பரிகாரத்தை செய்து எங்களுடைய கடன்கள் எல்லாமே அடைஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க அந்த லிங்குகளையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் பாருங்க பார்த்துட்டு நாளைய தினம் வந்து செய்யுங்க உங்களுடைய கடன்களும் கண்டிப்பாக நிச்சயமாக அடையும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்மளுடைய கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்குறது என்னென்னா பித்ரு தோஷங்கள் போவதற்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதற்கு உண்டான பதிவாக கூட இதை நீங்கள் கருதலாம் ஏன்னா ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பித்ருக்களுடைய ஆசியும் குல தெய்வத்தினுடைய ஆசியும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் மற்ற தெய்வங்கள் வந்து நம்மை வந்து அனுகிரகம் செய்யும் அந்த விதத்தில் பித்ரு தோஷத்தை நாம் போக்கிக் கொள்வதற்கு உகந்த நாள் எது அப்படின்னு பார்த்தா மாதத்தில் வருகின்ற ஒரு நாள் அதாவது அமாவாசையான நாளைய தினம் அமாவாசை பித்ருக்களை வழிபடுவதற்கு ஒரு சிறந்த தினம் அப்படின்னே சொல்லலாம் நம்ம மகா பெரியவாவே சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னாக்கா நம்மளுடைய இந்தியா வந்து கர்ம பூமி அது எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த கர்ம பூமியில் மட்டும்தான் பித்ருக்களுக்கு நாம் திதிகள் கொடுக்கும்போது அதாவது தேவசம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி செய்யும் அல்லது தர்ப்பணம் கொடுக்கும் நாம் யார் பெயரை சொல்லி செய்கின்றோமோ அவர்கள் வந்து அந்த எள்ளும் தண்ணீரும் அவர்களே கை கொடுத்து வாங்கி கொள்வதாக ஐதீகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாவே சொல்லியிருக்கிறார் அவ்வளவு சிறப்பு மிக்க கர்ம பூமி தான் நம்மளுடைய இந்த பாரத அதனால பித்ருக்கள் இருக்கிறாங்க பித்ரு லோகமும் இருக்குது அவங்க சந்தோஷப்பட்டா அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க அவங்க கஷ்டப்பட்டாங்க அதாவது பித்ருக்கள் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னாக்கா அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் வந்து கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க அதனால் பித்ருக்களை வந்து நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கு உண்டான செயல்களை வந்து இந்த பூலோகத்தில் நாம் செய்யணும் பித்ரு தோஷத்தை போக்கிக் கொள்வதற்கு திதிகள் கொடுப்பது தர்ப்பணங்கள் கொடுப்பது அமாவாசை வழிபாடுகளை மேற்கொள்வது வந்து பித்ரு தோஷம் என்பது போகும் பித்ரு தோஷம் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை ஒரு முன்னேற்றமான பாதையில் போகாது அதே மாதிரி குலதெய்வ சாபம் இருந்தால் கூட அவங்களுடைய வாழ்க்கை என்பது முன்னேற்றமான பாதையில் போகாது அதனால் ஒரு வம்சத்தில் ஒருத்தர் பிறந்தாங்க அவங்களுக்கு குலதெய்வ சாபமும் பித்ரு தோஷமும் இல்லாமல் அதற்கு தொடர்ந்து குலதெய்வ வழிபாடுகள் பித்ரு தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கு உண்டான அமாவாசை வழிபாடுகளை வந்து நாம் தொடர்ந்து செய்யணும் அது ஒரு முறை வருகின்ற திதியும் வந்து அவங்களுக்கு நாம தொடர்ந்து கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது அந்த குடும்பம் வந்து நல்லபடியாக வளர்ச்சி என்பது ஏற்படும் நாம் அனைத்து தெய்வங்களையும் வணங்கலாம் ஆனால் அந்த தெய்வங்கள் எல்லாமே பலனை கொடுக்க காத்துட்டு இருக்குமா குலதெய்வம் பித்ருக்களும் வழி கொடுத்தால் மட்டுமே தான் அந்த கடவுள் வந்து அவங்களுடைய ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுப்பார் அமாவாசை அப்படின்னு சொன்னாலே கோ பூஜை அப்படின்றது மிகவும் சிறப்பு வாய்ந்தது கோமாதாவிற்கு பூஜை செய்வது அகர்த்தி கீரையை வந்து கொடுப்பது இதை வந்து செய்யலாம் அதுக்கப்புறம் காக்கைக்கு உணவு வந்து கொடுக்கலாம் இது வந்து ஒரு சிறந்த ஒரு வழிபாடு பண்டைய காலத்தில் இருந்தே வந்து இந்த வழிபாடுகளை வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க அது மட்டும் அமாவாசை என்று வறியவருக்கு தானம் செய்யும்போது அதாவது ஒருவேளை உணவை வந்து நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னாக்கா பித்ருக்கள் வந்து சந்தோஷப்படுவாங்களாம் பித்ருக்களுக்கு நாம் வந்து டைரக்டாக கொடுக்க முடியாது தான தர்மங்களின் மூலமாக தான் நாம் கொடுக்க முடியும் நாம் செய்கின்ற தானங்கள் வந்து பித்ருக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு வேண்டிய பொருட்களாக மாற்றி கொடுப்பார்களாம் பித்ரு தேவதைகள் அதனால வந்து நீங்க தானம் என்பதை நாளைய தினம் கொடுங்க அப்படி கொடுக்கும்போது பித்ருக்களுடைய ஆசை என்பது உங்களுக்கு கிடைக்கும் பித்ரு லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து நாம் கொடுக்கின்ற வேண்டுமோ அதுவாக மாற்றி பித்ருக்களுக்கு கொடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம் நமக்கு இருக்கு அதனால பித்ருக்கள் இருக்கிறாங்களா இல்லையா செய்யணுமா செய்யக்கூடாதாம் நாம் செய்வது எப்படி அவங்களுக்கு போகும் இப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளுக்கே நாம் போகாமல் தான தர்மத்தை அவர்களுடைய பெயரில் நாம் செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுடைய குலம் என்பது நல்ல ஒரு செழிப்பான முன்னேற்ற பாதையில் போகும் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாட்களில் மகாலட்சுமி பூஜை செய்வது ஒரு உன்னத பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை என்று வீடெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு சாம்பராணி புகையை போட்டு பூசணிக்காய் உடைப்பது தேங்காய் உடைப்பது எலுமிச்சம் கனியை வந்து உடைப்பது இந்த மாதிரிலாம் செய்யும்போது திருஷ்டிகள் என்பது போகும் வீடுகளிலேயும் இந்த மாதிரி செய்யலாம் கடைகளிலேயும் இந்த மாதிரி செய்யலாம் இதற்கு முன்னாடி திருஷ்டி போவதற்கு ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் அதனுடைய லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து கூட நாளைய தினம் அமாவாசை என்று நீங்கள் இந்த மாதிரியான பூஜைகளை செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் வந்து கையில் எப்பொழுதுமே சஞ்சீவி மலையை இருப்பார் அது எப்படி போடணும் அதை வந்து இன்றைய தினம் ஆரம்பிக்கணும்னா அமாவாசை தினம் தான் ஆரம்பிக்கணும் அந்த வீடியோடு லிங்கையும் டிஸ்கிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த பூஜையும் நாளைய தினம் வந்து நீங்கள் தொடங்குங்க ஏன்னாக்கா நாளைக்கு அமாவாசை வந்து வெள்ளிக்கிழமையோடு கூடி வந்திருக்கிறதுனால மிகவும் சிறப்பான ஒரு அமாவாசைன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை வணக்கம் கூடியவர்கள் இரவு நேரங்களில் சாப்பாடு சாப்பிடக்கூடாது வேளை உணவு மட்டும்தான் வந்து சாப்பிடணும் உங்க வீட்டில் பித்ருக்களுடைய படங்கள் இருந்ததுன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு பூ வச்சு அவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் விருப்பம் எதுவோ உங்களுடைய பழக்கம் எதுவோ அதன் பிரகாரம் நீங்க வந்து வச்சு வணங்குங்க பித்ருக்களை வணங்குவது என்பது நமது கடமை அதனால கண்டிப்பா வந்து வணங்கணும் கடவுளை வணங்கல அப்படின்னாலும் பரவாயில்லையா கண்டிப்பா பித்ருக்களை வணங்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு வருடத்திற்கு ஒரு முறை திதி கொடுப்பதை பழக்கமாக வச்சுக்கணும் அப்படி கொடுக்கும்போது அந்த பரம்பரையினருக்கு வந்து பித்ரு தோஷங்களே இருக்காது அப்படின்னு சொல்லி அதனால அதனால் நீங்க வருடா வருடம் அவர்கள் இறந்த அந்த தினத்தில் வந்து திதியை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க அப்படி கொடுத்துட்டே வரும்போது உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து போகும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது அமாவாசை என்று துளசி செடியை நூற்றி எட்டு சுத்து சுற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அதனால் இந்த அமாவாசை என்று நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க அந்த வீடியோடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க இது வந்து ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து மூன்று அமாவாசைகள் வந்து இந்த மாதிரி செய்யணும் அதாவது கிருஷ்ண துளசியாக இருந்தாலும் பரவாயில்ல லக்ஷ்மி துளசியாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த துளசி நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வந்து அந்த துளசிக்கு நீங்கள் பூஜையை செய்துட்டு நூற்றி சுத்த வந்து அமாவாசை தினங்களில் நாம் செய்யலாம் குறிப்பாக இந்த அமாவாசை வெள்ளிக்கிழமை வந்ததுனால் இந்த தினத்தில் ஆரம்பிக்கிறது மிகவுமே சிறந்தது அதாவது தரித்திர நிலை போய் நல்ல ஒரு பணம் என்பது பண வரவு வந்து நமக்கு ஏற்படும் அதனால் கண்டிப்பாக இந்த பூஜையை நீங்கள் தவறாமல் இந்த அமாவாசை தினத்தில் மேற்கொள்ளுங்கள் எந்த தானமும் எங்களால் கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம் அப்படின்றவங்க உங்கள் அருகாமையில் கோமாதா இருந்தால் அந்த கோமாதாவிற்கு கொஞ்சம் வெள்ளம் இருக்கும் இல்லையா வீட்டில் அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் கொடுத்தா கூட கண்டிப்பாக பித்ருதோஷம் போகும்னு சொல்லிட்டு நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த அமாவாசையை விடாமல் நம்ம வீடியோவில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் வந்து அமாவாசை என்று மேற்கொண்டு நல்ல பலன்களை பெறணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நான் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்